ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்லி குக்ஸ். இன்றைக்கி நம்ம சங்கீதாஸ் கிச்சனில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான மோர்க்குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த மோர்க்குழம்பு ரெசிபி வந்து சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 2-3 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியும் போதே கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு உளுந்து வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற சௌசௌவை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய் வந்து எந்த காய் உங்களுக்கு விருப்பமோ அந்த காயை சேர்த்துக்கோங்க. இது நல்லா வணங்கட்டும். காய் வணங்கிட்டு இருக்கிற அதே டைமில் ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம தயிரை வந்து மோர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். காய் வந்து ஓரளவுக்கு நல்லா வணங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணங்கிட்டு இருக்க போதே வந்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. காயோட பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறமா இப்போ மோர் சேர்த்துக்கலாம். மோர் சேர்த்துனதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு மோர் ஊற்றும் போது மோர் திரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், நம்மளோட சூப்பரான மோர்க்குழம்பு தயாராகிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்லி குக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.